சாதித்தன்மையோடு இல்லாத கட்சி எது இருக்கு? இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக இந்தியா இருக்கும், இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக தமிழகம் இருக்கும். அநேகமாக தமிழ்நாட்டில் சாதிகளாக கூறு போடுகிற ஏற்பாட்டை இன்றைக்கு பாஜக சில தலைவர்களை பிடித்து வைத்து செய்து கொண்டே இருக்கிறது. அது அதை எல்லாத்துக்கிட்டையும் திணிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எந்த ஜாதியை அதிமுகவும் திமுகவும் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏதாவது ஒரு ஜாதி இவங்களுக்கு ஆதரவாக பெரும்பான்மை இருக்கலாங்கிறது கரெக்டு. பட் திமுக அதிமுக இப்போ சிபிஎம்முக்கு எந்த ஜாதியினுடைய ஆதரவு தளமாக அது இருக்குது? இது ஒர்க்கிங் கிளாஸை தான் ஆதரவு தளமாக வச்சுருக்கு. எனவே அவங்க இதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தளவில் நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி அதை ஏற்றுக்கிறதா இல்லையா, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்திலேயே அண்ணாமலையை வைத்து கொண்டு அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நினச்சா ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியும், அது அவங்க கையில் இருக்கிற அதிகாரம். ஆனால் ஒரு மாநிலம் நினைச்சா இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது, சுதந்திரம் அடைந்த போது இருந்த நிலைமையில் இருந்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க நிலைமையில அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. எனவே அன்புமணி ராமதாஸ் இது இடஒதுக்கீடு ஒன்று தான் உயிர்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க அண்ணாமலை கிட்ட தானே கேட்கணும். அவர் ஏன் இங்கே திமுகவோட நிற்கிறார், நீங்கள் கூட்டணி கட்சியாகவும் இருக்கீங்க, அப்படி ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டியதானே, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன்.